போன கிளாஸில் வந்து அந்த ஷர்வீலக்கன் வந்து மதனிகாவை மீட்டு விட்றான். மீட்டிட்டு அவ ரெண்டு பேரும் வண்டி ஏறுறா. ஏறும்போது பின்னாடியிலேருந்து குரல் வருது, இந்த மாதிரி அந்த ஆரியனான அந்த கோபாலதாரகன் இருக்கானே ஆரியா, அவனா வந்து ராஜாவாக ஆக போகிறான்னு ஒரு ஒரு வந்து ஒரு சித்தாதேசம் வந்திருக்கு. அதை கேட்டுட்டு பயந்து போன இப்போ இருக்கிற ராஜாவான பாலகன் அந்த இவனை ஆரியக்கனை வந்து இதில் போட்டுடுறான், ஜெயிலில் போட்டுடுறான், மற்ற சோல்ஜர்ஸ்லாம் அலர்ட்டாக இருங்கோ அப்படிங்கிறத விட நிறுத்தினோம் இல்லையா. ஸோ வந்து ஷர்வீலக்கா, ஸோ இவன் ரெண்டு பேரும் வண்டியில் ஏற போகிறான். ஓகே, இதை இந்த சத்தத்தை கேட்டுட்டு இந்த வார்த்தைகளை கேட்டுட்டு ஷர்வீலக்கன் ஆகர்ணிய, ஸோ ஷர்வீலக்கன் ஆகர்ணிய அதை கேட்டுட்டு கதம் ராஜ்யா பாலகேன பிரிய சுஹதா சுஹத்து ஆரியக்கா மே பத்தா. ஸோ வந்து இதை கேட்டுட்டு எப்படி வந்து இந்த ராஜாவான இவனால் பாலகனால் மே பிரிய சுஹத்து என்னுடைய பிரியமான ஃப்ரெண்டான அந்த இவன் வந்து கதம் பத்தா எப்படி வந்து இந்த மாதிரி அரெஸ்ட் பண்ணப்பட்டான். கலத்திர கலத்திர வாம்ச அஸ்மி சம்ருதா, இப்போ வந்து எனக்கு வந்து என்னை நம்பிண்டு ஒரு ஸ்திரீயும் இருக்கா, ஆஹா கஷ்டம் அதுவா அப்படிங்கிறான். ரொம்ப கஷ்டம் இப்போது. துவயம் இதம் அதீவலோகே பிரியம் நரானாம் சுஹுச்ச வனிதாச்ச சம்பிரதி தூ சுந்தரீணாம் சதாதபி சுஹத் விசிஷ்டதமஹ. ஸோ இங்கே வந்து துவயம் இதம் அதீவலோகே பிரியம் நரானாம், நரானாம் லோகே உலகத்தில் நரானாம் ஒரு மனுஷனுக்கு மனிதர்களுக்கு, துவயம் இதம் அதீவ பிரியம் ரெண்டு விஷயமானது ரொம்ப பிரியமானது எது அப்படின்னா, ஒன்று சுஹ்ருத்து சுஹ்ருச்ச வனிதாச்ச, ஒன்று வந்து சுஹ்ருத்து, ஒன்று வந்து ஃப்ரெண்டு, இன்னொன்று வந்து ஒய்ஃபு ஸ்திரீ. சம்பிரதி தூ சுந்தரீணாம் சதாதபி சுஹ்ருத்து விசிஷ்டதமாக. இங்கே வந்து இப்போ ஆனால் இப்போ இருக்கிற ப்ரசண்ட்டு சுச்சுவேஷனில் சம்பிரதி சுந்தரீணாம் சதாதபி சுஹத்து விசிஷ்டதமாக, ஆயிரம் நூறு ஸ்திரீகள் இருந்த அழகான ஸ்திரீகள் இருந்த போதிலும் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு எனக்கு வந்து என்னோடய ஃப்ரெண்டு தான் ரொம்ப இது, இன் கம்பேரிசன் வித் ரெண்டு பேருக்கும் ஃப்ரெண்டு தான் வந்து இப்போ வந்து ரொம்ப முக்கியமானவன் அப்படின்னு. இங்கே வந்து விசிஷ்டதமகன்னு போட்டிருக்கார், பிட்வீன் டூ தான் கம்பேர் பண்ணுறா, விசிஷ்டதரகான்னு போடலாம். சுந்தரீனாம் சதாதபி நூறு ஸ்திரீகளை காட்டிலும் ஃப்ரெண்டுங்கிறவன் விசிஷ்டதரம் இல்லையா. அவனுடைய அவன் தான் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் ஹண்ட்ரட் லேடிஸ் இப்போ இருக்கிற கான்டெக்ஸ்டில். ஏன்னா அவன் என்னுடைய ஃப்ரெண்டானவன் அரெஸ்ட் செய்யப்பட்டான் ஃபார் நோ ரீசன். யாரோ ஒரு சன்னியாசி வந்து அவன்தான் ராஜாவான்னு சொன்னதை வச்சுண்டு அவனுக்கு அவன்கிட்ட ஒரு தப்பும் இல்லை இருந்த பொழுதிலும் அவன் வந்து இந்த மாதிரி அரெஸ்ட் பண்ணப்பட்டான். ஸோ இப்போ வந்து இந்த கன்சிடரிங் தி ப்ரசண்ட் சிச்சுவேஷன் ஃப்ரெண்டு நீட்ஸ் மை ஹெல்ப் மோர் தேன் த லேடி. ஓகே, ஸோ வந்து பிட்வீன் சாய்ஸ் வந்து இப்போ எனக்கு கொடுத்தானா நூறு ஸ்திரீகளையும் ஒரு ஃப்ரெண்டையும் சூஸ் பண்ணு அப்படின்னு, பிட்வீன் தம் யாராவது ஒருத்தரை சூஸ் பண்ணு அப்படின்னா ஐ வில் சூஸ் மை ஃப்ரெண்ட், ஏன்னா இப்போ அதுதான் நீடட் அப்படிங்கிறோம் சரியா. பவது அவதராமி, சரி நான் முதல்ல இறங்குறேன் வண்டியிலேருந்து அப்படின்னு, இத்தி அவதரத்தி இறங்குறான் மதனிகா. ஏவம் ஏவம்னு இதம் இல்லை சாஸ்திரம் அஞ்சலியும் பத்துவா, அவள் வந்து அழுதுண்டே சொல்கிறா, கை கூப்பிண்டு சொல்கிறா, ஏவம் ஏவம் நுயிதம் தத்பரம் நயது மாம் ஆரியபுத்திரா சமீபம் குரு ஜனானாம். ஸோ வந்து அவள் வந்து அந்த சுச்சுவேஷனை புரிஞ்சுனுட்டா. இப்போ வந்து தோ ஷர்வீலக்கன் வந்து தன்னை வந்து வசித்த சேனாக்கிட்டேந்து மீட்டாச்சு, இனிமே வந்து அவனை வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பு வந்து அவனை வந்து அவள் கல்யாணம் பண்ணிக்கணும், ஸோ அவளோட இருக்கணும், இது ஆல்மோஸ்ட் மீட்டதுனால கல்யாணம் பண்ணிட்ட மாதிரி தான்னு அசியூம் பண்ணிட்டு புரிஞ்சுக்கிறா இந்த சுச்சுவேஷனை. அவனுடைய ஃப்ரெண்டு வந்து ஹஸ் பீன் அரெஸ்டட் பை த கிங்குன்னுட்டு ஃபர்தராக ஒன்றும் அவன் ஷர்வீலக்கன் தன் வாயால் எதுவும் எக்ஸ்பிளைன் பண்ணலை. ஸ்டில் இவன் அண்ணா புரிஞ்சுன்னுட்டு நயத்து மாம் ஆரியபுத்திரா நயத்து மாம் என்னை ஆஷண்டு போ எங்கே குருஜனானாம் சமீபம்,
பெரியவாள் கிட்ட, உங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவாள் கிட்ட, எல்டர்ஸ் கிட்ட என்னை கொண்டு போய் விட்டுடு. அவளுடைய ப்ரொட்டெக்ஷனில் நான் இருந்துக்கிறேன், நீ வந்து உன்னுடைய ஃப்ரெண்டை பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்கிறான். அது வந்து கோபத்தோடு சொல்லலை, ரொம்ப வருத்தத்தோடு. அது அட் த சேம் டைம் ஷீ நோஸ் த கண்டிஷன், சர்வீலகன் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கிறத முன்கூட்டியே தெரிஞ்சுட்டு அவள் பிஹேவ் பண்ணுறான். சரியா, புரியுறதா? ஆமாம். நெக்ஸ்ட், சர்வீலகன் சாது பிரியே சாது அஸ்மத் சித்த சதுருஷம் அபிஹிதம். நான் என்ன நினச்சேனோ, என் மனசில் என்ன தோண்டிதோ அதை நீ வந்து அபிஹிதம் நீ சொல்ல சொல்லிட்ட. சேட்டம் உத்திஷ்ய, அந்த வண்டி ஓட்டுறான் இல்லையா அவனை பார்த்துட்டு, பத்ர ஜானிஷே ரேபிலசிய சார்த்தவாகசிய உதவ உதவசிதம். ஸோ வந்து நீ வந்து இவளை கொண்டு போய் எங்கே விடுற அப்படின்னா, உனக்கு வந்து அந்த சார்த்தவாகனான ரேபிலனோட வீடு தெரியும் இல்லையா அப்படின்னு கேட்குறான். அத்தகிம், ஆ தெரியும், தத்ர பிராப்பைய பிரியாம், தத்ர பிரியாம் பிராப்பைய, அங்கே கொண்டு போய் இவளை சேர்த்துரு அப்படிங்கிறான். எது ஆரியா அக்னியாபயதி ஆஸ் யூ ஆர்டர். உன்னே வந்து மதனிகா சொல்கிறா, யதா ஆரியபுத்திரா பணதி அப்ரமத்தேன தாவத் ஆரிய புத்திரேன பவித்தவ்யம். யதா ஆரியபுத்திரா பணதி ஆஸ் யூ சே, நான் வந்து அந்த சார்த்தவாகன் ரேபிலகன் வீட்டுக்கே போயிடுறேன். அப்ரமத்தேன தாவத் ஆரியபுத்திரேன பவித்தவ்யம், ஆரியபுத்திரேன அப்ரமத்தேன பவித்தவ்யம்னா, சி இப்போ வந்து ராஜா வந்து உன்னோட ஃப்ரெண்டை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டான், அந்த கோபத்தில் நீ வந்து யூ ஷுட் நாட் லூஸ் யுவர் டெம்பர் ஆர் நீ வந்து கேர்ஃபுல்லாக நடந்துக்கணும். புரியுறதா? கண்ணா பின்னான்னு ஏதாவது அவளை அட்டாக் பண்ணுறேன் இவாளை அட்டாக் பண்ணுறேங்கிற மாதிரிலாம் எதுவும் அந்த சாகசிகம் காரியம் வந்து பண்ணப்படாது. ஸோ வந்து கேர்ஃபுல்லாக நடந்துக்கோ அப்படிங்கிறா. இது நிஷ்கிராந்தா கிளம்பிடுறா. சர்வீலகன், அகம் இதானி, இப்போ வந்து நான் என்ன பண்ணணும், இப்போ என்ன என்னுடைய வேலை என்ன அப்படின்னா, ஞாத்தீனு விட்டானு ஸ்வபுஜ விக்ரம லப்த வர்ணானு ராஜா அபமான குபிதானு ச நரேந்திர பிரத்யானு உத்தேஜயாமி சுஹுருதா பரிமோக்ஷனாய யௌகந்தராயண இவ உதயனசிய ராஜ்யா. ஸோ வந்து என்ன அப்படின்னா, இப்போ நான் வந்து என்ன பண்ணணும், சுஹுருதா பரிமோக்ஷ மோக்ஷனாய உத்தேஜயாமி, என்னுடைய ஃப்ரெண்டனுடைய ரிலீஸ்க்கு கோசரம் அவனை வந்து ராஜானுடைய பிடியிலேருந்து காப்பாற்றுறதுக்கு உத்தேஜயாமி, நான் இவாளெல்லாம் ஒரு புரோத்சாகனம் பண்ணுவேன். யாரெல்லாம் அப்படின்னா, ஞாத்தின்னு எனக்கு தெரிஞ்சவா, விட்டானு நல்ல விட்டர்கள், யார் வந்து இந்த மாதிரி வீரதீர செயலில் வந்து ஈடுபடுறதுக்கு ரெடியாக இருக்காளோ அப்படிப்பட்டவா. ஸ்வ குஜ விக்ரம லப்த வர்ணான்னு, லப்த வர்ணம், லப்த வர்ணம்னாலே ஜாதி விசேஷகான்னு அர்த்தம், இந்த இடத்துல புகழ்னு வச்சுக்கோங்க. ஸ்வ புஜ விக்ரம லப்த வர்ணான்னு, தன்னுடைய புஜங்களினுடைய பராக்கிரமத்தினால் அடையப்பட்ட ஒரு யசஸோடு இருப்பவர்களையும், மேலும் ராஜா அபமான குபிதானுச்ச, ராஜாவினால் அவமானத்திற்கு உட்பட்ட உண்டானதினால் கோபம் அடைந்தவர்களையும், நரேந்திர பிரத்யானு அப்படி, அந்த நரேந்திர பிரத்யானுக்கு இது அப்ஜெக்டிவ், நரேந்திர பிரத்யானு ராஜாக்களினுடைய சேவகர்களை, எப்படிப்பட்ட சேவகர்கள்னா அவனுக்கு விசுவாசமாக இருக்கிற சேவகர்கள் கிடையாது, ராஜா அபமான குபிதானுச்ச, ராஜாவினால் அவமானத்துக்கு உட்பட்டு அதனால் கோபம் அடைந்த நரேந்திர பிரத்யான் அவர்களையும் இவா எல்லாரையும் சுஹுருதா பரிமோக்ஷனாய உத்தேஜயாமி, என்னுடைய ஃப்ரெண்டை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கோசரம் நான் வந்து இவா எல்லாருடைய சகாயத்துக்கும் சகாயத்தை நோக்கி நான் போவேன், இவா எல்லாரையும் நான் புரோத்சாகனம் பண்ணி என் பக்கம் இழுத்துக்கிற மாதிரி நான் போவேன் அப்படிங்கிறான். யார் மாதிரி அப்படின்னு கம்பாரிசனுக்கு என்ன கொடுக்குறா அப்படின்னா, யௌகந்தராயண இவ உதயனசிய ராஜ்யா, ராஜ்யா உதயனஸ்ய யௌகந்தராயண இவ, உதயன ராஜா வந்து எப்படி அவனுடைய அமாத்தியனான அந்த யௌகந்தராயணன் அவனை காப்பாற்றுறதுல அப்படி இன்வால்வ் பண்ணிட்டு அவனை சேவ் பண்ணானோ, அதே மாதிரி நான் வந்து ஞாத்தின்னு எனக்கு தெரிஞ்சவா, விட்டான்னு இந்த தூர்த்த காரியங்களில் ஈடுபடுறவா, ஸ்வபுஜ விக்ரம லப்த வர்ணான்னு தன்னுடைய புஜ பராக்கிரமத்தினால் அடையப்பட்ட ஒரு நல்ல புகழை உடையவர்களையும், நரேந்திர பிரத்யானு ராஜாக்களனுடைய சேவகர்களையும், எப்படிப்பட்ட ராஜா சேவகர்கள் அப்படின்னா, ராஜா அபமான குபிதானுச்ச சுஹுருதா பரிமோக்ஷனாய உத்தேஜயாமி, என்னுடைய ஃப்ரெண்டோட ரிலீஸ் கோசரம் நான் இவா எல்லாரையும் புரோத்சாகனம் பண்ணி என் செட்டில் சேர்த்துப்பேன். யாரை மாதிரி என்னோட காரியம் வந்து யாரை மாதிரி இருக்க போகிறது அப்படின்னா,
ராஜ்ஞ உதயனஸ்ய யௌகந்தராயணஹ இவ. எப்படி ராஜாவான அந்த உதயணனை காப்பாற்றுறதுக்கு அந்த அவனுடைய அமாத்தியனான மந்திரியான அந்த யௌகந்தராயணன் பிரயத்தனம் பண்ணானோ, அதே மாதிரி என்னுடைய ஃப்ரெண்டை நான் காப்பாற்றுறதுக்கு, ஆரியகனை காப்பாற்றுறதுக்கு நான் என்னோட பிரயத்தனம் இது. இங்கே வந்து யௌகந்தராயண இவ உதயனசியங்கிற இடத்துல இங்கே உபமாலங்காரம். இது வந்து ரெஃபரன்ஸ் வந்து பாசரோட ஸ்வப்னவாசவதத்தம். ஆமா 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 ஓகே ஆமா ஓகே. ஸோ அவர் பாசர்ட்டே அப்ப நிறைய எடுத்துட்டு இருக்கார். ஆமா அவருக்கு இதுவும் ஆ இதுவும் முன்னாடி ஸ்லோகமும் துல்லிய யோகிதாவும் கொடுத்துருக்கா, உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இல்லையே? எனக்கு ஒண்ணுமே கொடுக்கல. ரெண்டு துல்லிய யோகிதான் அத்திர பிரீவியஸ் ஸ்லோகத்துக்கு வந்து அத்திர துல்லிய யோகிதா வெத்திரேக அலங்காரக, இதுல வந்து அத்திர ஸ்ரௌதி உபமா துல்லிய யோகிதா. எப்படி வந்து உதயணனுடைய அமாத்தியன் வந்து தன்னுடைய புத்தி கௌசலத்தினால அவனை ரிலீஸ் பண்ணானோ, அதே மாதிரி புத்தி கௌசலத்தோட இவன் வந்து இவன் ஃப்ரெண்டை காப்பாற்ற போகிறான். ஸோ அது தெரியுது. ஞாத்தீனு விட்டானு ஸ்வபுஜ விக்ரம லப்தவர்ணானு ராஜ அபமான குபிதாஞ்ச நரேந்திர பிருத்தியானு உத்தேஜயாமி சுகுதக பரிமோக்ஷனாய யௌகந்தராயண இவ உதயனஸ்ய ராஜ்ஞஹா. இதுக்கப்புறம் அபிச்ச மேலும் என்ன சொல்கிறான் அப்படின்னா, பிரிய சுஹுருதம் சுஹுருதம் அகாரணே கிரகீதம் ரிபுபிஹி அசாதுபிஹி ஆஹித ஆத்மசங்கைஹி சர சரபசம் அபிபத்திய மோச்சயாமி ஸ்திதம் இவ ராகுமுகே சசாங்க பிம்பம். ஸோ வந்து என்னுடைய பிரிய சுஹுருதம் அகாரணே கிரகீதம், அதாவது கிரகீதம் அப்படின்னா லப்தம், அதாவது காராகரே காராகாரே தியக்தம் இல்லையா. ஸோ சுஹுருதம் மம பிரிய சுஹுருதம், என்னுடைய பிரியமான சுஹுருதனை ஃப்ரெண்டை அகாரணே கிரகீதம், காரணமே இல்லாதது இல்லா ஒரு ஒரு விஷயம் ஒரு ரீசனுமே இல்லாமல் அவன் வந்து அரெஸ்ட் செய்யப்பட்டான். யாரால அப்படின்னா அசாதுபிகி ரிபுபிகி, ரொம்ப பொல்லாதவாளான இந்த எதிரிகளால். ஏன் அவ பண்ணா அப்படின்னா ஆஹித ஆத்மசங்கைஹி, அவளுக்கு வந்து என்னன்னா ஒரு ஆத்மசங்கா, ஆத்மசங்கானா ஒரு ஒரு பயம் அவளுக்குள்ள. இவன் இவன் ஏன்னா வந்து யாரோ ஒரு சீயர் ஒரு ஒரு சன்னியாசி வந்து சொல்லிட்டான் இவன் தான் ராஜாவாவான், தன்னுடைய இடமானது பறிபோயிடுமோ அப்படிங்கிற ஒரு பயத்தில் ஆஹித ஆத்மசங்கைஹி தன்குட்டே தன்கிட்டே இருக்கிற அந்த பயத்தினால் அவன் வந்து மம பிரிய சுஹுருதம் அகாரணே கிரகிதம், என்னுடைய ஃப்ரெண்டை வந்து காரணமே இல்லாமல் அந்த இவாளால் ரிப்புபிகி அசாதுபிகி ரிப்புபிகி கிரகிதம். இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா சரபசம் அபிபத்திய மோச்சயாமி. சரபசம்னா சீக்கிரம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக அபிபத்திய நான் அட்டாக் பண்ணி மோச்சயாமி அவனை ரிலீஸ் பண்ணுவேன். அவனுடைய ஸ்திதி இப்போ என்னோடய ஃப்ரெண்டோட ஸ்திதி எப்படி இருக்குது அப்படின்னா ஸ்திதம் இவ ராகுமுக்கே சசாங்க பிம்பம். எப்படி அந்த சசாங்கம் சந்திரத்தினுடைய பிம்பம் அந்த இமேஜ் ஆனது அதோடைய அதோட சந்திரனுடைய அந்த நிழலானது எப்படி ராகு முக்கே ராகுனுடைய வாயில் அந்த சந்திரன் போய் மாட்டிக்கிறதோ, அதே மாதிரி என்னுடைய ஃப்ரெண்டானவன் இந்த ராகு யார் இந்த இடத்துல இந்த ராஜாவான பாலகன் அவன் வாயில் மாட்டின்ட்டுருக்கான். ஸோ ஆஸ் ஏர்லி ஆஸ் பாசிபிள் நான் வந்து அவனை வந்து இதுலேருந்து ரிலீஸ் பண்ணணும். இங்கே வந்து அலங்காரம் வந்து உபமா அலங்காரம். மேலும் அப்போ வந்து ஓகே இது நிஷ்கிராந்தக. ஸோ இந்த சீன் ஓவர், அவன் வந்து போயிடுறான், இவன் போயிடுறான், யார் சர்வீலக்கன் இந்த மாதிரி ஒரு பிளானை வந்து கன்சீவ் பண்ணிவிட்டும் அவன் வந்து அந்த இடத்துலேருந்து காலி பண்ணிடுறான். அப்புறம் பிரவிஷ்ய இப்போ ஆரியே திஷ்டியா வர்தசே ஆரிய சாருதத்தஸ்ய சகாஷாத்து பிராமணக ஆகதா. என்னது உன்னோட லக்கானது இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு, இன்க்ரீஸ் ஆகட்டும். ஆரிய சாருதத்தஸ்ய சகாஷாத்து பிராமணக ஆகத்தக, ஆரிய சாருதத்தன் கிட்டேந்து அந்த பிராமணனானவன் வந்திருக்கான் அப்படிங்கிறா. உடனே வசந்தசேனா சொல்கிறா, அஹோ ரமணீயதா அத்திய திவசஸ்ய எது தத்து ஹஞ்சே சாதரம் பந்துலேன சமம் பிரவேஷய ஏனம். ஸோ வந்து ஆஹா இன்றைக்கி வந்து ரமணீயதா அத்திய திவசஸ்ய, இன்றைக்கி வந்து நல்ல பிரமாதமான நாள் எனக்கு, இட்ஸ் அ ஒண்டர்ஃபுல் டே. தத் ஹஞ்சே சாதரம் பந்துலேன சமம் சாதரம் ஏனம் பிரேஷய. ஸோ அந்த பந்துலனோட பந்துலனுங்கிறவன் ஒரு ஒரு இது மாதிரி பாஸ்டர்ட் மாதிரி ஓகே, அவனோட கூட ஏனம் இந்த பிராமணனை மரியாதையோடு அனுப்பிவை அப்படிங்கிறா. உடனே சேட்டி எதா ஆர்யா ஆர்யா ஆக்ஞா பயத்தி இது நிஷ்கிராந்தா ஆஸ் யூ ஆர்டர்ன்னு சொல்லிட்டு போயிடுறா.
விதூஷகா பந்துலேன சக பிரவிசதி. அவன் வந்து அந்த பந்துலனோட உள்ள வரான். உன்னை விதூஷகன் சொல்கிறான், ஆச்சரியம் போகோ தபஸ்சரண கிளேஷ வினிர்ஜிதேன ராட்சச ராஜா ராவணஹ புஷ்க புஷ்பகேன விமானேன கச்சதி அஹம் புனர் பிராமணஹ அக்ருத தபஹ தபஸ்சரண கிளேஷோபி நரநாரீஜனேன கச்சாமி. ஸோ வந்து இவன் வந்து என்ன சொல்கிறான், இந்த இவாளாம் வந்து ராட்சச ராஜன் ராவணன் இருக்கானே, அவன் வந்து தபஸ்சரண கிளேஷ வினிர்ஜிதேன தபஸுங்கிற ஒரு கிளேஷம், அதை பெனான்ஸ் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கிளேஷம், கஷ்டத்தை அனுபவிச்சு அதனால் வெற்றி கொள்ளப்பட்ட புஷ்பகேன விமானேன கச்சதி. புஷ்பக விமானத்தில் அந்த ராட்சச ராஜாவான ராவணன் போகிறான். அகம் புனர்ஹ பிராமணஹ அக்ருத தபஹ தபஸ்சரண கிளேஷோபி நரநாரிஜனேன கச்சாமி. நான் வந்து ஒரு இதுவும் பண்ணலை, ஒரு தபஸும் பண்ணலை, அந்த ராவணனுக்கு அவன் பண்ண தபஸுங்கிற ஒரு கஷ்டம் அனுபவித்தான், அதனால் அவனுக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்ரூட்டு ஒரு ரிசல்ட் கிடச்சிது, அது என்னென்னா அந்த புஷ்பக விமானம்ங்கிறது. ஆனால் நான் இருக்கேன் பாரு, நான் எந்த விதமான கிளேசத்தையும் அனுபவிக்கலை, ஆனால் நரநாரீஜனேன கச்சாமினா ஒரு ஸ்திரீயோடையும் புருஷன் பல விதமான ஸ்திரீகள் புருஷனோட நான் போயிட்டுருக்கேன் அப்படிங்கிறான். உடனே சேட்டி சொல்கிறா, பிரேக்ஷதாம் ஆர்யா அஸ்மதீயம் கேகத்வாரம். ஸோ வந்து இதுதான் வந்து எங்களுடைய வீட்டினுடைய என்ட்ரன்ஸு, இதை பாருங்கோ அப்படிங்கிறான். இப்போ வந்து நெக்ஸ்ட் வர ஃபியூ பேஜஸில் இட் இஸ் கோயிங் டு பி அ பியோர் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் வசந்த சேனாவோட வீடு. என்ட்ரன்ஸ்லேருந்து ஆரம்பித்து ஒவ்வொரு துவாரமாக ஒவ்வொரு கோஷ்டமாக அவன் வந்து வர்ணிக்க போகிறான். யார் இந்த இவன், விதூஷகன், சரியா? விதூஷகா அவலோக்கிய சவிஸ்மயம், அதை பார்த்துட்டு ஒரே விஸ்மயம் ஆயிடுறான். அஹோ, இப்போ வந்து அவன் வந்து என்ட்ரன்ஸ் கேட்டுக்கிட்ட நிற்கிறான். ஸோ இப்போது இந்த பேராகிராஃபில் ஃபுல்லாக வர்ணிக்கப்பட போகிறது என்னது அப்படின்னா, அந்த கேட்டுக்கிட்ட என்னெல்லாம் இருக்குது, ஸ்தூபங்கள் எப்படி இருக்குது, அதில் என்னெல்லாம் அலங்காரம் பண்ணியிருக்கா அப்படிங்கிறது ஃபுல்லாக வர்ணிக்கிறான் இந்த ஒரு பேராகிராஃபில். அஹோ சலீல சித்த மார்ஜித கிருத ஹரித உபலேபனஸ்ய, அஹோ சலீல சிக்த மார்ஜித கிருத ஹரித உபலேபனசிய. சலீலம்னா தண்ணி, தண்ணியை சிக்தம்னா தெளிக்கப்பட்டு, அதுக்கப்புறம் மார்ஜிதம்னா இது தொடப்பத்தால் அந்த இடம் க்ளீன் பண்ணப்பட்டு, ஹரித உபலேபனம்னா ஹரிதம்னா க்ரீனு, உபலேபனம்ங்கிறது லேபனம்னா இன் ஜென்ரல் பேஸ்ட்டுன்னு அர்த்தம். இந்த இடத்துல அந்த கவுஸ் டங்கு, அதை வச்சு அந்த சாணத்தினால பூசி மொழுகப்பட்டிருக்கிற வாசல், சரியா? அதுக்கப்புறம் விவித சுகந்தி குசும உபகார சித்திர லிகித பூமி பாகசிய, அந்த பூமி பாகம் எப்படி இருக்குது அப்படின்னா, விவிதம் பலவிதமான சுகந்தி குசும வாசனையுள்ள பூக்களினால் உபகார அலங்கரிக்கப்பட்ட சித்திரலிகித பூமி பாகசிய, அப்படியே ஒரு சித்திரம் வந்து வரைஞ்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கிற அந்த பூமியினுடைய பாகங்கள், பாகத்தை உடைய இதெல்லாமே எதுக்கு போகிறது அப்படின்னா, வசந்த சேனா பவனத்வாரஸ்ய சஸ்ரீ கதான்னு கடைசியில் முடியறது. அந்த பவனத்வாரஸ்ய இது எல்லாமே அப்ஜெக்டிவ், சிக்ஸ்த்து கேஸில் இருக்கிறது எல்லாமே, சரியா? நெக்ஸ்ட், ககன தல அவலோகன கௌதூகல தூர உன்னமித சீர்ஷஸ்ய, அந்த என்ட்ரன்ஸில் இருக்கிற அந்த செவர் எப்படி இருக்குது, ஒரு அந்த பில்லர் எப்படி இருக்குது அப்படின்னா, ககன அவலோக கௌதூகல தூர உன்னமித சீர்ஷஸ்ய. ககன அவலோகனம், ஆகாசத்தை பார்க்கறதுக்காக அதனை பார்க்கணுங்கிற ஒரு குதூகலத்தினால் மேலே இப்படி தலையை தூக்கிண்டு நிற்கிறதாம், அந்த மாதிரி ஒசரமாக இருக்குது எல்லாம். நெக்ஸ்ட்டு, தோலாயமான அவலம்பிதைஹி அவலம்பித ஐராவண ஹஸ்த பிரமாயித மல்லிகாதாம குணாலங்கிருத்தஸ்ய, அங்கே வந்து மல்லிகா ஜாஸ்மின் ஃப்ளவர்ஸ் இருக்கு இல்லையா, அவைகள்லாம் தொங்க விடப்பட்டிருக்கு, சரியா? அவைகள் வந்து காத்துனால, தோலாயமானம்னா இங்கேயும் அங்கேயும் ஆடுறது,
அதை நான் அது எப்படி இருக்குது பார்க்கறதுக்கு அப்படின்னா, ஐராவத ஹஸ்த பிரமாயிதா, அது வந்து எப்படி ஐராவதம் தன்னுடைய ஹஸ்தம்னா தன்னுடைய அந்த ட்ரங்க், அதை வந்து எப்படி வந்து ஆட்டுமோ, ஐராவதம் வெள்ளை கலர் தானே, ஸோ அதே மாதிரி இங்கே வந்து அந்த மல்லி அந்த ஜாஸ்மின் பூக்களுடைய ஹாரங்கள் தொங்கின்றிருக்கு, அவைகள் காற்று காத்துனால தோலாயமானம் ஆடின்றிருக்கிறதுனால அது வந்து எப்படி தோன்றது அப்படின்னா, ஐராவதத்தினுடைய அந்த ட்ரங்க் வந்து ஆடினா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு பிரமையை நமக்கு உண்டுபடுத்துறது. மேலும் சமுஷ்ருத தந்தி தந்த தோரண அவபாசிதஸ்ய, சமுச்சிருத்தம்னா நல்ல உன்னதம் ரொம்ப ஹைட்டாக இருக்கிற, தந்தி தந்த தோரணம், தந்தி தந்தம்னா இது ஐவரி, அந்த டஸ்கில் பண்ண டஸ்கர்களோட யானையோட அந்த டஸ்கில் பண்ண அந்த ஐவரி ஐவரியால் செய்யப்பட்ட ஒரு தோரணங்கள், அதோட அவபாசிதம் அழகாக இருக்கின்றன. அப்புறம் மகாரத்ன உபராக சோபினா பவன பல ஆந்தோலனா லலத்து சஞ்சல அக்ரஹஸ்தேன ஈத ஏஹி இதி வியாகரதா இவ மாம் சௌபாகிய பதாகா நிவஹேன உபசோபிதஸ்ய. ஸோ வந்து இப்போ இதில் வந்து மகாரத்ன உபராக சோபினா பவனபல பல ஆந்தோலனா லலத்து சந்த சஞ்சல அக்ரஹஸ்தேன வியாகரதா இவ, இது எல் வியாகரதா, இது எல்லாமே இந்த திருத்தியா விபக்திகள் எல்லாமே வந்து என்ன அப்படின்னா, இந்த சௌபாகிய பதாகா நிவஹேன அதுக்கு அப்ஜெக்டிவாக போகிறது. சௌபாகிய பதாகா நிவஹேன உபசோபிதஸ்ய, சௌபாகியம் அப்படின்னா மங்களகரமான பதாக்கங்கள்னா பேனர்ஸ், அவைகள் நிவகம் தொங்க விடப்பட்டிருக்கு, அதனால் அழகாக உள்ள வசந்த சேனா பவனத்வாரஸ்ய அதுக்கு அப்ஜெக்டிவ். இந்த நிவஹேன வரைக்கும் இதுக்கு அப்ஜெக்டிவ், இந்த சௌபாகிய பதாகா நிவஹேன இவு இதுக்கு அப்ஜெக்டிவ் எது அப்படின்னா, மகாரத்ன உபராக சோபினா பவன பலான் பலாந்தோலனா லலத்து சஞ்சல அக்ரஹஸ்தேன ஈத ஏஹி இது வியாகரதா இவ. ஸோ இந்த மங்களகரமான இந்த தோரணங்கள் இருக்கே, இந்த பேனர்ஸ் இருக்கே, அவைகள் வந்து என்ன, ஈத ஏஹி இங்கே வான்னு கூப்பிடுற மாதிரி இருக்கான், எதனால் அப்படின்னா பவன பலாந்தோலனா, பவனம்னா காத்து, காத்தினுடைய பலத்தினால் ஆந்தோலனா அப்படின்னா இங்கேயும் அங்கேயும் ஆடின்ட்டுருக்கு, அப்படி லலத்து ரொம்ப ஷேக்கிங் ரொம்ப கம்பமானா அப்படி இருக்கிற, அதனால் சஞ்சல அக்ரஹஸ்தக ஸ்திரமாக இல்லாமல் ஆடின்ட்டுருக்கிறதுனால என்னை பார்த்துட்டு மாம் வியவஹரதா இத ஏஹி இது மாம் வியவஹரதா இவ இந்த சௌபாகிய பதாகா நிவஹேன சோபி, இந்த சௌபாகிய இந்த இந்த மங்களகரமான அந்த பேனர்ஸ் இருக்கே அவைகள் என்ன வான்னு கூப்பிடுற மாதிரி இருக்கான். மேலும் அவைகள் எப்படி இருக்குது அப்படின்னா, அந்த சௌபாகிய பதாகா நிவகம் எப்படி இருக்குது அப்படின்னா, மகாரத்ன உபராக சோபினா, மகாரத்னங்கள் பிரமாதமான அந்த ஜெம்ஸ் ரத்னங்களால், ரத்னங்களுக்கு என்ன ஒரு ராகம் ஒரு கலர் இருக்குமோ அந்த மாதிரி ஒரு கலரோடு இருக்கிற பேனர்ஸ், பேனர்ஸ் ரத்னத்தை பதிக்கலை, ரத்னங்களுக்கு என்ன ஒரு 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 கலர் இருக்குமோ அந்த மாதிரி வெரி அட்ராக்டிவாக இருக்கிற இந்திர சௌபாகிய பதாகா நிவகேன உபசோபிதஸ்ய, மங்களகரமான ஒரு பேனர்னால அலங்கரிக்கப்பட்ட இந்த வசந்த சேனா பவனத்வாரஸ்ய, அந்த சௌபாகிய பதாகா நிவகேனக்கு இது எல்லாமே அப்ஜெக்டிவ். மகாரத்ன உபரோக சோபினா, மகாரத்னங்களுக்கு என்ன ஒரு கலர் இருக்குமோ, என்ன ஒரு அட்ராக்டிவ்னஸ் இருக்குமோ அந்த மாதிரி இருக்கிற அந்த பேனர். அப்புறம் பவன பலாந்தோலனா லலத்து சஞ்சல அக்ரஹஸ்தேன இத ஏஹி இது மாம் வியவஹரதா இவ, காத்தினுடைய பலத்தினால் ஆடப்பட்ட அதனால் கம்பமாகிற, லலத்துனா கம்பனம் ஆகிற, அதனால் சஞ்சல அக்ரஹஸ்தேன அதனுடைய முற்பாகம் ஸ்திரமாக இல்லாமல் ஆடின் இருக்கிறதுனால இத ஏஹி இங்கே வா அப்படின்னு என்னை பார்த்து கூப்பிடுற மாதிரி இந்த பதாகங்கள் இருக்குது. தோரண தரண ஸ்தம்ப வேதிகா நிக்ஷிப்த சமுல்லசத்து தரித சூத பல்லவ லலாம ஸ்பட்டிக மங்கள கலசாபிராம உபய பார்ஷ்வசிய. அப்புறம் மேலும் அந்த கேட்டுக்கோட ரெண்டு சைடு எப்படி இருக்குது அப்படின்னா, ஸ்பட்டிக மங்கள கலச அபிராம உபய பார்ஷ்வசிய,
ஸ்பட்டிகம்னா ஸ்பட்டிகம், அது அதனுடைய மங்களம் ரொம்ப ஆஸ்பீஷியஸாக இருக்கிற ஒரு கிறிஸ்டல் ஜார், ஒரு ஸ்பட்டிகத்தால் பண்ணப்பட்ட ஒரு மங்களகரமான ஒரு கலசம், அது அபிராம அதனால் அழகாக உள்ள உபய பார்ஷ்வசிய ரெண்டு சைடும் இருக்குது. அவைகளுக்கு மேலே மேலும் என்ன இருக்குன்னா, தோரண தரண ஸ்தம்ப வேதிகா நிக்ஷிப்த சமுல்லசத்து தரித சூத பல்லவ லலாம. ஸோ வந்து தோரண தரண ஸ்தம்ப வேதிகா, அதனுடைய ரெண்டு பக்கமும் தோரணங்கள் இருக்குது, அந்த தோரணங்களை தரித்து கொண்டு இருக்கின்ற அந்த ஸ்தம்பங்கள் இருக்குது, அவைகளுக்கு கீழே வந்து எவைகள் இருக்குன்னா, அந்த சூத்த பல்லவம் இந்த மேங்கோ லீவ்ஸில் அவைகள், அதனால் லலாம அழகாக உள்ள ஸ்பட்டிக மங்கள கலசாபிராம உபய பார்ஷ்வசிய, அதனுடைய ரெண்டு சைடுலேயும் கலசங்கள் ரொம்ப அழகாக ஸ்பட்டிக கலசங்கள் வைக்கப்பட்டிருக்கின்றன. மேலும் அப்படி இருக்கின்ற வசந்தசேனா பவனத்வாரஸ்ய சஸ்ரீ கதா. மேலும் மகாசுர வக்ஷஸ்தல துர்பேத்திய வஜ்ர நிரந்தர பிரதிபத்த கனக கபாட்டஸ்ய, அது ஒரு அப்ஜெக்டிவ், மகாசுர வக்ஷஸ்தல துர்பேத்திய வஜ்ர நிரந்தர பிரதிபத்த கனக கபாட்டம். கபாட்டம்னா அந்த டோர் எப்படி இருக்குது அப்படின்னா, மகாசுர வக்ஷஸ்தல துர்பேத்தியம், எப்படி வந்து அந்த கபாட்டங்களில் வந்து வஜ்ரமணிகளை பதிச்சிருக்கு, அந்த வஜ்ரமணிகள் எவ்வளோ ஹார்டாக இருக்குது அப்படின்னா, எப்படி ஒரு பெரிய அசுரனுடைய வக்ஷஸ்தலமானது துர்பேத்தியமோ அடித்து உதைக்கிறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமோ, விச் விச் இஸ் வெரி ஹார்ட் டு பீட் இட், அந்த மாதிரி வஜ்ரமாக இருக்கிற இந்த நிரந்தர பிரதிபத்த கனக கபாட்டஸ்ய, வஜ்ரமணிகளாலையும் கணக்கம் தங்கத்தினாலையும் ஆக்கப்பட்ட அந்த கபாட்டங்கள் டோரு. அதுக்கப்புறம் துர்கத ஜன மனோரத ஆயசகரஸ்ய, எவனுக்கு வந்து ஒரு நல்ல கதி இல்லையோ, ரொம்ப அன்ஃபார்ச்சுனேட்டாக இருக்கானோ, அப்படி இருக்கிறவனுடைய மனோரத ஆயாசகரஸ்ய, அவன் வந்து இதை பார்த்து பார்த்து ஏங்குவானான். ஆயாசகரம்னா ஒரு பரிசிரமாக, ஐயோ இந்த மாதிரி நமக்கு வராதா, இப்படி நம்ம நாங்கள் என்ன பரிசிரமம் கிடச்சா பண்ணா நம்போ நம்மளுடைய இந்த மனோரதம் இந்த மாதிரி ஒரு இடத்துல நம்ம இருப்போங்கிற ஒரு ஆசையை தூண்டு விற்கிற மாதிரி இருக்குமா. அந்த வசந்தசேனா பவனத்வாரஸ்ய சஸ்ரீ கதா, அந்த வசந்தசேனாவினுடைய வீட்டினுடைய என்ட்ரன்ஸினுடைய சௌந்தர்யம், சஸ்ரீ கதானா சௌந்தர்யம். எது சத்தியம் மத்தியஸ்தியாபி ஜனசிய பலாத்து திருஷ்டிம் ஆக்கரோதி. மத்தியஸ்தியாபி அப்படின்னா, எவன் ஒத்தனுக்கு எதுலேயுமே ஒரு ஈடுபாடு இல்லை, அவன் வந்து ஹீஸ் நாட் அட்டாச் டு எனி திங், ரொம்ப வந்து டிட்டாச்சாக இருக்கிற ஒரு மனுஷனை கூட பலாத்து திருஷ்டிம் ஆகாரயதி, அவனுடைய கண்களை வந்து பலாத்து இழுத்துக்கும் தன் பக்கம், அந்த மாதிரி அழகாக இருக்கக்கூடிய இந்த வசந்த சேனாவினுடைய பவனத்வாரம், அதனுடைய சௌந்தர்யம் இது அப்படின்னு வர்ணிக்கிறான். கிளியரா இருக்கா? நெக்ஸ்ட், ஏது ஏது ஆர்யா இமம் பிரதமம் பிரகோஷ்டம் பிரவிஷத்து ஆர்யா. ஸோ இப்போ வந்து என்ட்ரன்ஸை வர்ணிச்சாச்சு, இப்போ வந்து நம்மளுடைய ஃபஸ்ட்டு ரூமு, அதாவது வீட்டுக்குள்ளே நுழைஞ்சோடனே ஃபஸ்ட்டு இருக்கிற போர்ஷன் அது, அதுக்கு வாங்கோ அதுக்குள்ளே வாங்க அப்படின்னு கூப்பிட்றான் அந்த சேட்டி. பிரவிஷ்ய அவலோக்கியச்ச, உள்ளே போயிட்டு பார்த்துட்டே உள்ளே போகிறான். ஆச்சரியம் போகோ இஹாபி பிரதமே பிரகோஷ்டே சசி சங்க மிருணால சச்சாயாக விநிஹித சூர்ண முஷ்டி பாண்டுராக விவித ரத்ன பிரதிபத்த காஞ்சன சோபான சோபிதாக பிராசாத பங்கதயஹ அவலம்பித முக்த தாமபிஹி ஸ்பட்டிக வாதாயன முகச்சந்திரைஹி நித்யாயந்தி இவ உஜ்ஜயினி ஸ்ரோத்ரியைவ சுகோபவிஷ்டஹ நித்ராதி தௌவாரிகஹ சததனா கலமௌதனேன பிரலோபிதா ந பக்ஷயந்தி வாயசா பலிம் சுதா சவர்ணதயா ஆதிஷத்து பவதி. ஸோ வந்து இப்போ உள்ளே இருக்கிற அந்த ரூமில் இருக்கிற விஷயங்களை வர்ணிக்கிறான். இஹாபி பிரதமே பிரகோஷ்டே சசி சங்க மிருணால சச்சாயா, சசினா மூணு, சங்கனா சங்கு,
அப்புறம் மிருணாலம், மிருணாலம்னா தாமரையினுடைய அந்த தண்டு. அவைகளுக்கு சச்சாயா அப்படின்னா அவைகளுக்கு இவை, இந்த இந்த சந்திரன், இந்த சங்கு, அதுக்கப்புறம் இந்த மிருணாலத்தினுடைய தண்டு, இவைகளுக்கு என்ன ஒரு காந்தி இருக்கோ அதுக்கு அதுக்கு சமான காந்தி தான் சச்சாயா. அவைகள் என்ன ஒரு வெள்ளையாக இருக்கோ, ஒரு காந்தியோடு இருக்கோ, அந்த மாதிரி காந்தியோடு இருக்கின்ற வினிஹித சூர்ணா முஷ்டி பாண்டுராகா. அங்கே வந்து வினிஹிதம்னா போடப்பட்ட, சூர்ண முஷ்டினா சுண்ணாம்பு மாதிரி அந்த பெயிண்ட்டை வந்து அடிச்சிருக்கான். மேலும் இது இவைகள் அவை அந்த அந்த சந்திரனுக்கும் அந்த சங்குக்கும் அந்த மிருணால தண்டுக்கும் என்ன ஒரு காந்தி இருக்கோ அந்த காந்தியோடு இருக்கின்றன. இது இந்த பால்கனியோட ஃப்ளோர்ஸ் எல்லாம் வினிஹித சூர்ண முஷ்டி பாண்டுராகா. பாண்டுரம்னாலும் வெள்ளை. மேலே மேலும் எப்படி அப்படின்னா சூர்ணம் அப்படின்னா சுண்ணாம்பு, அவைகளால் பெயிண்ட் பண்ணப்பட்ட இடம், பெயிண்ட் பண்ணப்பட்டதுனால மேலும் இன்னும் வெள்ளையாக இருக்குது. விவித ரத்ன பிரதிபத்த காஞ்சன சோபான சோபிதாகா. அங்கே இருக்கிற அந்த ஸ்டார் கேசஸ் எப்படி இருக்குது அப்படின்னா விவித பலவிதமான ரத்னங்கள், அதன ரத்னங்களால் பதிக்கப்பட்ட காஞ்சனம், தங்க படிகளாக இருக்கின்றன. பிராசாத பங்க்தயா அவலம்பித முக்த தாமபிகி. மேலும் அந்த மாளிகையினுடைய ஸ்டெப்ஸ் ஆர் வழின்னு வச்சுக்கலாம், அவலம்பித முக்த தாமபிகி, அங்கங்கேயும் தொங்கப்படவிட்ட தொங்கின்றிருக்கு. என்னது அப்படின்னா முத்தாகாரங்கள், முத்துக்களால் ஆனப்பட்ட ஸ்ட்ரிங்ஸ் அங்கே தொங்கின்றிருக்கு. மேலும் ஸ்பட்டிக வாதாயன முகச்சந்திரைஹி நித்யாயந்தி இவ உஜ்ஜயினின். மேலும் அந்த வாதாயனம், அந்த விண்டோஸ் எப்படி இருக்குது அப்படின்னா அவைகள் ஸ்பட்டிகங்களால் பண்ணப்பட்டவைகள், அவைகளினுடைய அவைகளுடைய அந்த 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 ஜன்னல்களினுடைய முகம் வந்து எப்படி இருக்குன்னா சந்திரன் போல் இருக்குது. இருந்துட்டு அவைகள் அந்த சந்த அந்த அந்த ஜன்னல் என்ன பண்ணுறது அப்படின்னா உஜ்ஜயினி நித்யாயந்தி இவ, உஜ்ஜயினி நகரத்தை பார்த்துட்டுருக்கிற மாதிரி இருக்கான். ஸ்ரோத்ரியைவ சுக உபவிஷ்டக நித்ராதி தௌவாரிகா. தௌவாரிகா அங்கே இருக்கிற அந்த டோர் கீப்பர் இருக்கானே அவன் வந்து ஒரு ஸ்ரோத்ரியக இவ, ஒரு நல்ல பிராமணன் மாதிரி சுக உபவிஷ்டக நித்ராதி, நன்னா வேலை வேலைக்கு சாப்பாடு கிடச்சிண்டு தூங்கிட்டு இருக்கான். சதத்னா கலமௌதனேன பிரலோபிதா ந பக்ஷயந்தி வாயசா பலிம் சுதாசவர்ணதையா. அங்கே வந்து கலமக அப்படின்னா ஒரு விதமான தானிய விசேஷம், அதனால் செய்யப்பட்ட ஓதனம் சாப்பாடு, அவை அந்த சாப்பாடை சததுனா ததியோட தயிரோட பிசிஞ்சு வச்சிருக்கா அந்த காக்கா கோசரம். பிரலோபிதா அந்த காக்காக்கள் அதை சாப்பிட்ணுங்கிற ஆசை இருந்த பொழுதிலும் ந பக்ஷயந்தி வாயசா பலிம் சுதா சவர்ணதையா. அந்த சுதா, சுதானா சுதானா பல அர்த்தம் இருக்குது. இந்த இடத்துல வெள்ளை வெள்ளை பெயிண்ட் அடிச்சிருக்கா இல்லையா இதுக்கும் அந்த சாப்பாடுக்கும். ஸோ அங்கே வந்து அந்த தயிர் சாத்த போட்டிருக்கான். அந்த கலமோதனம்ங்கிறது, கலமங்கிறது ஒரு விதமான ஒரு தானிய விசேஷம், அதில் தயிரை கலந்து அங்கே போட்டு வச்சுருக்கா அந்த காக்கா கோசரம். ஆனால் அந்த காக்காக்கள் வந்து அங்கே இருக்கிற அந்த வெள்ளை, அந்த தரையில் இருக்கிற அந்த வெள்ளைக்கும் அதுக்கும் வித்தியாசம் தெரியாததுனால அந்த வாயசாக நான் பக்ஷயந்தி, அந்த காக்காக்கள் அதை வந்து சீண்ட கூட இல்லை, சாப்பிடக்கூட இல்லை அப்படின்னு அந்த இடத்த வர்ணிக்கிறான். ஆதிஷத்து பவதி ஆஸ் யூ, நீ வேறு எங்கே என்னை கூட்டின்னு போறியோ என்னை டைரக்ட் பண்ணி கூட்டின்னு போ அப்படிங்கிறான். ஏத்து ஏத்து ஆர்யா இமம் த்விதீயம் பிரகோஷ்டம் பிரவிஷத்து ஆர்யா. மேலே வந்து இது வந்து ரெண்டாவது ரூமு, இங்கே வந்து உள்ள நுழ அப்படிங்கிறான். இங்கே வந்து பார்த்துட்டு என்ன பண்ணுறான், ஆஷ் பிரவிஷ்ய அவலோக்கிய, உள்ளே வந்துட்டு பார்க்குறான். ஆச்சரியம் போகோ, அவனுக்கு எல்லாமே ஆச்சரியமாக இருக்குது எங்கே பார்த்தாலும். இஹாபி த்விதீயே பிரகோஷ்டே பர்யந்த உபநீத யவச புச கவல சுபுஷ்டாக தைஹி தைல அபியக்த விஷானாக பத்தாக பிரவகண பலிவர்தாக. பிரவகண பலிவர்தாக பத்தாக. இங்கே வந்து பிரவகண வண்டியை இழுக்கின்ற அந்த பலிவர்தங்கள், அந்த மாடு ஆக்ஸு, அவைகள் பத்தாக கட்டப்பட்டு இருக்கின்றன. அந்த பலிவர்த்தங்கள் எப்படி இருக்குது அப்படின்னா இந்த த்விதீய கோஷ்டே பலிவர்தாக பத்தாக. இந்த ரெண்டாவது இடத்துல மாட்டு மாட்டெல்லாம் கட்டி போட்டிருக்கா. இங்கே வந்து பர்யந்த உபநீத யவச புச, அதாவது பர்யந்த உபநீத அப்படின்னா அவ கிட்ட அவ வாய்கிட்ட கொண்டு போய் வச்சிருக்கா சாப்பிடணுங்கிறதுக்காக. யவசம், யவசம்னாலே காசம் திருணம். புசம், புசம் அப்படின்னா அது அது ஒரு விதமான ஒரு தானியம்.
அவைகளால் கவலம், கவலம்னா ஃபில்டு, நிரப்பப்பட்ட, அதனால சுபுஷ்டாகா அவளுடைய மவுத் ஹஸ் பீன் ஃபில்டு வித் என்ன அப்படின்னா யவசமன் புசம், காசம் திருணம், அதுக்கப்புறம் தானியங்களால் நிரப்பப்பட்ட, அதனால் சுபுஷ்டாகா நல்ல புஷ்டியாக இருக்குது எல்லா மாடும். அதுக்கப்புறம் வேற எப்படி இருக்கு அப்படின்னா தைல அபியக்த விஷானாகா, அவைகளுடைய கொம்புகள் இருக்கு பாருங்க விஷானாகா, அவைகள் தைலத்தினால பூசப்பட்ட, ஆயில் வந்து தடவி இருக்கு அதுங்களுடைய கொம்புல. அப்படி இருக்கிற பிரவகண பலிவர்தாகா த்விதீய கோஷ்டே பத்தாகா, அப்படிப்பட்ட இந்த மண்டியை இழுக்கிற மாடுகள் இந்த ரெண்டாவது இதில் வந்து கட்டப்பட்டிருக்கின்றன. அதுக்கப்புறம் அயம் அந்யதரக அவமானித இவ திருடபத்தக தீர்க்கம் நிஸ்வசித்தி சைரிபக, சைரிபகனா மகிஷா பஃபலோ. அவைகள் என்ன பண்ணுறது அப்படின்னா ஏதோ ஒன்றுத்தால் தன் இன்சல்ட் பண்ணப்பட்டால் எப்படி வந்து ஒரு பெருமூச்சு விடுவோமோ அந்த மாதிரி ஒரு திருடபத்தக தீர்க தீர்க்க நிஸ்வசம் நிஸ்வச நிஸ்வசதி சைரிபக. ஸோ வந்து இந்த இந்த இவைகள் வந்து பெரு மூச்சு உசு உசுன்னு சத்தம் போட்டுருக்கு அந்த இவைகள் இவைகள் அந்த சைரிபக மகிஷா. இதச்ச அபநீத யுத்தஸ்ய மல்லஸ்ய இவ மர்தியதே கிரீவா மேஷஸ்ய, மேஷகனா இது ஆடு ஷீப். அவைகள் என்ன அப்படின்னா இங்கே இன்னொன்று இன்னொரு இடத்துல இதச்ச இங்கே என்ன அப்படின்னா அபநீத யுத்தஸ்ய மல்லஸ்ய இவ மர்தியதே கிரீவா மேஷஸ்ய, இந்த க இந்த க கிரீவான கழுத்து, இந்த ஆட்டினுடைய கழுத்தானது மர்தியத்தை தேக்கப்படுகின்றன. எது போல அப்படின்னா அபநீத யுத்தஸ்ய மல்லஸ்ய இவ, எப்படி ஒரு மல்லனானவன் இந்த ரெஸ்லரானவன் சண்டையை முடிச்சுட்டும் அவனுக்கு ஒரு மசாஜ் மாதிரி பண்ணுறால அந்த மாதிரி இந்த இந்த ஷீப்பை வந்து கழுத்தில் போட்டு தேக்கிறா. அதுக்கப்புறம் இத இதக அபரேஷாம் அஸ்வானாம் கேசகல்பனா கிரியதே, இந்த இடத்துல பார்த்தேன்னா இந்த குதிரைகளுக்கெல்லாம் ஹேர் ட்ரெஸ்ஸிங் நடந்துட்டுருக்கு ஒரு சைடு. அதுக்கப்புறம் அயம் அபரஹ பாட்டச்சர இவ திருடபத்தக மந்துராயாம் சாகாமிருக, ஒரு இந்த மந்துரா மந்துரகனா ஸ்டேபிள் குதிரைகள் இருக்கின்ற இடம், அந்த இடத்துல திருடபத்தக எது அப்படின்னா சாகாமிருக, சாகாமிருகம்னா குரங்கு, இந்த குரங்குகள் வந்து திருடபத்தக இந்த குதிரையினுடைய ஸ்டேபிளில் எவைகள் கட்டப்பட்டிருக்கின்றன அப்படின்னா இந்த குரங்குகள் கட்டப்பட்டிருக்கின்றன. யாரை போல அப்படின்னா எப்படி ஒரு திருடன் வந்து மாட்டின்றானோ அவனை எப்படி இருக்க கட்டி விட்டுருவாளோ அந்த மாதிரி இந்த குதிரையினுடைய இடத்துல இந்த குரங்குகளை கட்டி போட்டிருக்கான். புரியுறதா? இது வந்து என்ன அப்படின்னா குரங்குகளை வந்து ஏன் குதிரையோட இடத்துல வைக்கிறான்னா ஒரு திருஷ்டி தோஷத்தை வாரணம் பண்ணுறதுக்காம். மந்துராந்தே ததா தாரியக ரத்தவத்ரக மகாகபிஹி சர்வ உபதிரவ நாசாய வாஜீனாம்ச விவிருத்தையே. சரியா? இந்த மாதிரி ஒரு நியாயம் இருக்கு. மந்துராந்தேனா இதில் ஸ்டேபிளில் தாரியக எவைகளை எவைகள் வைக்கப்பட வேண்டும் அப்படின்னா ரத்தவத்ரக வக்த்ரக மகாகபி, செகப்பு ஃபேஸோடு இருக்கின்ற குரங்குகள், சர்வ உபதிரவ நாசாய வாஜீனாம்ச விவிருத்தையே, எல்லா உபதிரவத்துக்கோட அழிவுக்கும் மேலும் வாஜீனாம்ச விவிருத்தையே, அந்த நம்பர் ஆஃப் ஹார்சஸும் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா உங்களுக்கு கௌ மாடு குதிரைகள் எல்லாமே ஷோஸ் யுவர் வெல்த் தானே இல்லையா? ஸோ அவைகளை ரக்ஷணம் பண்ணுறதுக்காக இந்த குரங்குகளை அங்கே கட்டி போடுறான். புரியுறதா? சரியா? இதச்ச கூரச்சுத தைலமிஸ்ரம் பிண்டம் ஹஸ்தி பிரதிகிராஹியதே மாத்திர புருஷைஹி. ஸோ வந்து இங்கே என்ன அப்படின்னா கூரச்சுத தைலமிஸ்ரம், கூரம்ங்கிறது என்ன அப்படின்னா அது ஏதோ ஒரு 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 சீடோட பேராம். அந்த சீடுலேருந்து எடுக்கப்பட்ட எண்ணெய் கூரச்சுத தைலம், தைலம்ன்றது ஆயில், கூரச்சுத்தம்னா அந்த இந்த இதுலேருந்து கூரம்ங்கிற பேர் உள்ள ஒரு விதையிலேருந்து எடுக்கப்பட்ட எண்ணெயால் மிஸ்ரணம் கலக்கப்பட்ட பிண்டம் அப்படின்னா சாதம். அந்த சாதத்தில் வந்து இந்த கூரத்தினுடைய எண்ணெயை போட்டு மிக்ஸ் பண்ணி
அதை யானைக்கு கொடுக்குறான் அந்த மாத்திர புருஷைகி. மாத்திர புருஷைகி ஹஸ்தி பிரதி கிராக்கியதே. அந்த மாத்திர புருஷகனா அந்த இவா யானை பாகன் இருக்காளே, அவள் வந்து இந்த யானைகளுக்கு இந்த கூரம்ங்கிற ஒரு தைலத்திலேருந்து, கூரம்ங்கிற ஒரு சீடுலேருந்து எடுக்கப்பட்ட அந்த எண்ணெயை போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு பிண்டம் சாப்பாடு கொடுத்துட்டுருக்கா. ஆதிஷத்து பவதி, மேலே வந்து என்னை கூட்டின்னு போ, இந்த மாதிரி அவன் ஒவ்வொரு இதுவாக வர்ணிச்சுட்டே போகிறான். நெக்ஸ்ட், ஏத்து ஏத்து ஆர்யா இமம் திருத்தீயம் பிரகோஷ்டம் பிரவிஷத்து. இது வந்து மூணாவது பிரகோஷ்டம், உள்ளவா அப்படிங்கிறான். பிரவிஷ்ய திருஷ்டுவா, அந்த உள்ளுக்குள்ளே போயிட்டு பார்க்குறான். ஆச்சரியம் போகோ, இங்கேயும் ஆச்சரியமாக இருக்கு எல்லாம். இஹாபி திருத்தீயே பிரகோஷ்டே இமானி தாவது குலபுத்திர ஜன உபவேச நிமித்தம் விரச்சிதானி ஆசனானி. ஸோ இந்த மூணாவது அறையில் என்ன இருக்குது அப்படின்னா, குலபுத்திர ஜன உபவேச நிமித்தம் விரச்சிதானி ஆசனானி, நிறைய வந்து சேர் போட்டிருக்கா. யாருக்கோசரம் அப்படின்னா, நல்ல சத்குலத்தில் பிறந்தவாளுக்கு உட்கார்றதுக்கோசரம் இங்கே வந்து சீட்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருக்கா. அப்புறம் அர்த்தவாச்சிதம் பாஷக பீட்டே திஷ்டதி புஸ்தகம். அர்த்தவாச்சிதம்னா பாதி படிச்சிருக்கா, அந்த பேஜ் வந்து ஓப்பனாக இருக்குன்னு அர்த்தம், புக்கு திறந்துருக்கு. அர்த்தவாச்சிதம் பாதி படிச்சுட்டும் யாரோ வச்சுருக்கா. பாஷக பீட்டம் அப்படின்னா ஒரு இந்த டேபிள், விளையாடுற டேபிள், கேமிங் டேபிள் மாதிரி. அதில் இந்த புஸ்தகம், புஸ்தகம்ங்கிறது இங்கே வந்து என்ன காமசாஸ்திரம் மாதிரி ஏதாவது ஒரு புஸ்தகம் தான் படிச்சுட்டு இருப்பாள் இல்லையா, அது வந்து திறந்துருக்கு. அப்புறம் ஏதத்துச்ச மணிமய சாரிகா சகிதம் பாஷக பீட்டம். மேலும் இந்த இந்த விளையாடுற டேபிளில் வேறு என்ன இருக்குது அப்படின்னா, மணிமயமாக இருக்குது. என்ன மணிமயத்தினால எது பண்ணியிருக்கு அப்படின்னா, சாரிகா சகிதம்னா, சாரிகா அப்படின்னா இன் ஜென்ரல் வந்து இது செஸ் பீசஸ், செஸ்ஸினுடைய அந்த காயின்ஸ் இருக்கு இல்லையா, பீசஸ் இருக்குல்ல, அவைகள் எல்லாம் மணிமயத்தில் பண்ணப்பட்டிருக்கு. அது அவைகள் அந்த பாஷக பீட்டத்தில் இருக்குது. இமேஜ அபரே மதன சந்தி விக்கிரக சதுரா விவித விவித வர்ணிகா விலிப்த சித்திர பலக அக்ரஹஸ்தாக இதஸ்தத்தக பரிபிரமந்தி கணிகாக விருத்த விட்டாஷ்ச. ஸோ கணிகாக விருத்த விட்டாஷ்ச இதஸ்தத்தக பரிபிரமந்தி. இந்த கணிகா கணிகாஸ்திரீகள், அப்புறம் வயசான விட்டர்கள் நிறைய பேர் இங்கேயும் அங்கேயுமா போயின்னு இருக்கா. இதஸ்தத்தக பரிபிரமந்தி, தே ஆர் ரோமிங் ஹியர் இன் தேர். என்ன எப்படி போயின்னு இருக்கா, சித்திரபலக அக்ரஹஸ்தா, அவள் கையில் வந்து இந்த சித்திரபலகம் அந்த பெயிண்டிங் போர்டோ ஏதோ அதை வச்சுட்டு இங்கேயும் அங்கேயும் போயின்ட்டுருக்கா. மேலும் அவள் எப்படிப்பட்டவா இந்த கணிகாவும் இந்த கணிகா ஸ்திரீகளும் விருத்த விட்டர்களும் அப்படின்னா, மதன சந்தி விக்கிரக சதுரா விவித வர்ணிகா விலிப்த. ஸோ மதன சந்தி, மதன விஷயமான ஒரு சேர்த்து விடுறது, சந்திங்கிறது சேர்றது இல்லையா, அது சேர்த்து விடுறது. ரெண்டு பேருக்கு சண்டை இருந்தால் ரெண்டு பேரை அந்த மதன சம்பந்தமாக சேர்த்து விடுவா. அதே மாதிரி விக்கிரகம் அந்த மதன சம்பந்தமாக பிரித்து விடுறதுலையும் ஒரு சதுராக சாமர்த்தியம் உள்ள இவர்கள், இவர் இந்த கணிகாக விருத்த விட்டாச்ச. அவன் என்ன பண்ணுறா, விவித வர்ணிகா விலிப்த, பலவிதமான வர்ணங்களினால் எழுதப்பட்ட ஆர் வரையப்பட்ட சித்திரபலக அக்ரஹஸ்தாக, அந்த பெயிண்டிங் போர்டை தன் கையில் வச்சுண்டு இதஸ்தத்தக பரிபிரமந்தி கணிகாக விருத்த விட்டாச்சா, இங்கேயும் அங்கேயுமாக போயின்ட்டு இருக்கா இந்த கணிகாஸ்திரிகளும் இந்த விருத்த வட்டாகும். ஆதிஷத்து பவதி, மேலே என்ன கூட்டிகிட்டு போ அப்படிங்கிறான். சரியா?